ஹாய் ஓஸ், நான் தான் உங்கள் ராகுல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு சின்ன ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படி சொல்லி தான் உங்களை பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. என்னென்னா, நாளைக்கு வந்துட்டு 10th நான் கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு, அதுக்கப்புறமா அதை ரிலீஸ் பண்ணாமே வச்சுருந்தோம். அந்த 10th மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு லிரிக்ஸிஸ்டோட ரைட்டிங்கு, அந்த 10th மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு கம்போஸரோட கம்போசிங் மட்டும்தான் அந்த பாட்டு ஃபுல்லாகவே இருக்கும். என் ஃப்ரெண்டு பிஜு அப்படிங்கிறது அந்த பாட்டுக்கு வந்துட்டு மியூசிக் போட்டிருக்காரு. பாட்டுக்கு வந்துட்டு ஒரு உயிர் கொடுத்தது வந்துட்டு பிஜு அப்படிங்கிறது தான். அவர் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அக்ஷய், அதுக்கப்புறமா ஸ்னேகா அப்படிங்கிற ரெண்டு பேர் தான். ஆமாம், எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே என்னோடய மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் உங்கள்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்குறேன், நாளைக்கு வந்து இந்த பாட்டை வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறேன், நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். நான் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்ஸுக்குமே நீ வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒரு ஸ்டெப்புக்கு நீ ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு, 10th எழுதுனா ஒரு லவ் ஃபெயிலியர் பாட்டு. அப்போ அந்த மெச்சூரிட்டியில் தான் அது இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணுறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, சப்போர்ட்டர்ஸ், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில் மட்டும்தான் அந்த பாட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன். நாளைக்கு வந்துட்டு ரிலீஸ் ஆகுது, மறக்காமல் பார்த்துருங்க. ஸ்டே டியூனாக இருக்கும்.